கர்மா கர்மா ஏண்டி ஏண்டி எத்தனை மணி சாப்பிடுற என்ன மேன் சிம்மரா வாடி போடி உங்க வீட்ல பேச மாதிரி என்கிட்ட பேசாதே போறேன் டி போறோம் உன்ன ஆபீஸ்லயே வேண்டாம்ற ஆத்துக்கு வர வரியா ஏண்டி என்னமோ உங்க ஆத்துல இருந்து கொண்டு வந்த டம்ளர் மேல எத்தனை மணி சாப்பிடுற அடுத்த வாரம் யூஸ் பண்ண வேண்டாம் என்னடி ஆறுற வா வச்சிருக்கிட்டு சொல்ற சீ வா மேன் இப்ப போனாட்டியா அவளுக்கு இவன் என்ன என் புருஷனா பாத்தல பாத்தல இவன் அவன்ற மரியாதை இல்லாம பேசுற ஆம்பளைக்கு பொம்னாட்டி வித்தியாசமே கிடையாதா வித்தியாசம் எங்க இருக்கு பாருங்களா ரெண்டு பேர் தலையும் ஒரே மாதிரிதான் இருக்கு நீர் முடிஞ்சிட்டு இருக்கு இவன் விரிச்சு போட்டுட்டு நிக்கிறான் இவளால எனக்கு பெரிய தலைவலி பத்து தான் போட்டுக்கணும் போற வாய் பட்டை போட்டிருக்கீர் மேல பத்து வேற போட்டுக்கணுமா உன் மாதிரி எனக்கு பெரிய தொந்தரவா போச்சுக்கணும் எல்லாம் உன்னால நண்டி ராட்டி டிஎன்எஸ் அண்ணா எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி உன்னை கொல்ல பண்ணிடுவேன் அப்படியாவது எனக்கு கேஸ் வரட்டும் அண்ணா மாட்டையும் போய் விக்கிறேன் நானே இந்த வேலையை விட்டுட்டு அப்புறம் பால் வியாபாரம் பண்ணலாம் இருக்கிறேன் இந்த கேஸ்ல என் பீஸுக்கு பதிலா நீ மாட்டெல்லாம் கொடுத்துரு போட்டோம் யார உள்ள தரணுங்கிற அந்த வாயாடி இல்ல அவன் வாயா நீ இன்னொருத்தி வாயாடிங்கிற வாயாடாத கும்பலை எவர் இருக்கிற அவளுக்கு பேரே கிடையாதா யோ பண்ணு ஏண்டி நீ இங்கேயே வந்துட்டியா ஆவாடி வக்கீலிட்ட சொல்லிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து உன் கைக்கு காப்பு மாட்ட போகுது பாடி பாக்கலாண்டி பாக்கலாம் இல்ல நீங்க எங்களை எழுப்புறீங்களோ நல்லா வந்து வாச்சிருங்க அலாரம் மாதிரி என்ன விசாரிக்கிறீரே பறிஞ்சு கட்டிட்டு ரெண்டு வந்து நின்னதே அதுக்கு சண்டை ஓஞ்சதா எப்படி ஓயோ பொம்மநாட்டிகள் தானே என்ன சொன்னேன் ஐயோ அதை விடேண்டி அதை விட நான் ஒன்னே சொன்னேன் பொம்மநாட்டிகள் தானே சொன்னேன் ஓய் என்னங்கண்ணா அண்டையில சத்தத்தை காணா ஊஞ்சு போச்சா எப்படி ஓயோ என்ன விளையாடுங்களா வந்த உடனே நீ என்ன மாட்டை வைக்கிறேன்னு சொன்ன நீ பூசணை வைக்கிறேன்னு சொன்ன இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து என் மானத்தை வைக்க வந்திருக்கீங்க நான் இங்க வக்கீல் எங்கிட்ட விஷயத்தை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுங்க கமான் நான் சொல்றேன் ஐயா சொல்லு விடிய காலம் நாலு மணி இருக்கும் மணி அடிச்சதா ஆமா எந்த வழியா சரி அத விடு பெரிய முள்ளு சின்ன முள்ளு எங்க இருந்தது கடிகாரத்துல நின்னது அது சரி எந்த நம்பர்ல இருந்தது சின்ன முள்ளு நாலுலயும் பெரிய முள்ளு பன்னெண்டுலயும் நின்னது அவ போய் சொல்ற ஐயா முள்ளு எங்கயாவது நிக்குமா ஐயா அது ஓடிக்கிட்டே தானையா இருக்கும் கரெக்ட் என்ன சொல்ற மணி அப்படியா குழாய் அடிக்குவாயா நானு குழாய் அடிக்கு பர்றேனே இவ்வளவு தூரம் வந்தாச்சு அங்கேயும் வர்றேன் முதல்ல பலாயடியில படத்தை கொண்டு வந்து வச்சவன் நான் தான் பின்னாடி வந்த இவ ஏன் படத்தை எடுத்துட்டு இவ படத்தை முன்னாடி வச்சுட்டாயா என்னம்மா சொல்ற யோ ஓ ஓய் என்னமோ என்ன டவுன் வக்கீல் சொன்னீங்க சேரி வக்கீல் ஆயாச்சு சொல்லுங்க முதல்ல மூன்றரை மணிக்கே நான் குடத்தை கொண்டாந்து குழாயடியில வச்சுட்டாங்க அண்ணா இது வெறும் குழாய் சண்டை குடத்தோட வந்திருக்க குழாய் சண்டை எல்லாம் சாராய் சண்டையா சும்மா